வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியாவையே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேர்தல்னால் அது ஊபி. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த பாஜக எம்பிகள் கூட்டத்தில் கூட நரேந்திர மோடி அவர்கள் வந்து சிறப்பாக செயல்படுங்கள் இல்லைனா மாற்றப்படுவீர்கள், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தேய்மானமாக தான் பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஊபி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து அகிலேஷ் யாதவுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது. காங்கிரஸ் ஓரளவுக்கு ஓட்டுவாங்க, ஆனால் பெருசாக நிர்ணயிக்காது, மாயாவதி கொஞ்சம் இறங்கு முகமாக தான் இருப்பாங்கங்கிற மாதிரிலாம் கருத்து கணிப்பு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, இந்தியாவிலேயே பெரிய மாநிலம், நிறைய எம்பிக்கள் உள்ள தொகுதி, நிறைய எம்எல்ஏக்கள் உள்ள தொகுதி. அந்த தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஊபியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியை கைப்பற்றுவாங்கன்னு ஒரு பரவலாக பேச்சு, இல்லை அதுதான் உண்மையும் கூட, ஏன்னா நிறைய எம்பிக்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருடைய பார்வையும் அங்கே திரும்புது. வேளாண் சட்ட மசோதாவிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுலேருந்து பசுக்களை பாதுகாக்க வேண்டும், ராமர் கோயிலை கட்ட வேண்டும், இந்துராஜ்யம் அமைக்க வேண்டும்னு எல்லா பிரச்சனையும் பிஜேபி பேசுகிறதுக்கு காரணமே ஊபி எலெக்ஷனை மையம் கொண்டு தான். இந்த வேளாண் விவசாயிகள் மீதான சட்டம் ரத்து, இதுக்கெல்லாம் காரணம் இந்த இப்போ எலெக்ஷனில் கொடுத்த பின்னடைவு. இப்போ ஊபியில் எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்காக அவர்கள் போட்ட ஒரு திட்டம். ஏன்னா ஊபியில் வந்து பெரும்பான்மையான அந்த விவசாயிகளில் நிறைய பேர் பஞ்சாப், ஹரியானா, ஊபியிலிருந்தான் வந்தாங்க. அதனால் விவசாயிகள் போராட்டம் இனியும் தொடர்ந்தால் ஊபியில் பெருமளவு பாதிக்கும். இன்னொன்று, ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதை இன்னும் திறம்பட கட்ட வேண்டும். அது இனிமேல் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் நாங்கள் சொன்னோம் செஞ்சிட்டோங்கிற மாதிரி இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஒன்று, ஏற்கனவே வந்து உயர் ஜாதி வகுப்பினருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிஜேபி வாக்குகள் மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான வாக்குகள் கிடைக்கணும்னு அவங்க சில காயெல்லாம் நவுத்திட்டுருக்காங்க. அகிலேஷ் யாதவ் வந்து முஸ்லீம்களையும் யாதவர்களையும் குறி வச்சு அவங்களெலாம் ஓட்டு போடுறதுக்கு அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. மாயாவதி வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் ஓவைசி வந்து அங்கே நிற்க போகிறாங்க எலெக்ஷனில். அங்கே நிற்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பலம். ஏன்னா ஓவைசி நிற்கிறதுனால அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் போகக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை இவர் பெறதுனால பிஜேபி கொஞ்சம் அதிக வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓவைசியை பிஜேபியோட பி டீம்னு கூட சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே. எங்கே இங்கே பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ சமீபத்தில் பிரியங்கா காந்தி வந்து இப்போ வந்து ஊபியை வந்து அவங்க இன்சார்ஜ் தான் காங்கிரஸ் இந்த தேர்தலை சந்திக்க போகுது. ஏற்கனவே ராகுல் காந்தி தான் ஊபியில் வந்து அவர் காங்கிரஸை வந்து இப்படி இப்படிலாம் வேட்பாளரை போடணும், பிரச்சார யுக்தி இப்படிலாம் அமைக்கணும்னு கடந்த காலத்தில் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகி ரொம்ப மோசமான தோல்வி அது, நான் தான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ராகுல் காந்தி சொன்னார். இந்த தடவை பிரியங்கா காந்தியை எல்லோரும் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது பிரியங்கா காந்தி இப்போ இந்த சார்ஜ் எடுத்திருக்காங்க. பிரியங்கா காந்தியின் அற்புதமான மூவ் அப்படின்னு அங்கே இருக்க பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டால் நிறைய பேர் வர்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எடுத்த விஷயம் என்னென்னா, பெண்கள் ஓட்டு, பெண்களுக்கு வந்து 40% அரசாங்க வேலை, பெண்களுக்கு வந்து செல்லுலேருந்து ஸ்கூட்டியிலேருந்து எல்லாம் மானிய விலையில் கிடைக்கணும். இன்னொன்று வந்து நியாய விலை கடைகளில் 50% நியாய விலை கடைகள் பெண்களால் மட்டுமே இயங்கும். பெண்களில் வந்து வேலை வாய்ப்பில், தனியார் வேலை வாய்ப்பில் கொடுக்குற ஒரு நிறுவனத்துக்கு வந்து நிறைய சலுகைகள். பெண்கள் அப்படிங்கிறத உண்மைய பெண்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கறதுலையும் பெண்களுக்கு 50% எம்எல்ஏ சீட்டு பெண்களுக்கு. இப்படி பெண்களை மையம் வைத்து பெண்களுக்காகவே ஒரு தேர்தல் அறிக்கையை சொன்னேன்னா எனக்கு நமக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அவங்க தான். அது ஒரு புதிய யுக்தியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா கட்சியுமே இங்கே தமிழ்நாட்டில் கூட எம்ஜிஆரில் ஜெயலலிதா எல்லாம் பெண்களை மையப்படுத்தி தான் திட்டங்களையும் அறிவிப்பாங்க. இங்கே கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் கொடுத்ததெல்லாம் பெண்களுக்கு மையம் வச்சு தான், ஏன்னா அவர்கள் ஓட்டை பெற்று விட்டால் ஜெயித்து விடலாம் அப்படின்னு. அதே போல் பிரியங்கா காந்தியுடைய இந்த யுக்தி பலனளிக்கும் அப்படின்னு தான் வல்லுநர்களாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி உயர் ஜாதி வகுப்பினர் நடுத்தர வகுப்பினர்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுலேயே கொஞ்சம் சரிவு ஏற்படும் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க. ஏன்னா பிரியங்கா காந்தி இந்த புது அஜெண்டாவோட உள்ளே வர்றதுனால ஒரே ஒரு டிராபேக் தான் சொல்கிறாங்க பிரியங்கா காந்தியும் காங்கிரஸ் மேலேயும். யார் முதலமைச்சர் பிரியங்கா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா டஃப் கடுமையாக இருக்கும், பாஜகவா காங்கிரஸான்னு போயிடும். ஏற்கனவே வந்து
முதலமை அதாவது பிரதமர்கள் வந்து அந்த அங்கே அங்கே இருக்கிற எம்பியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ இருக்கிற நரேந்திர மோடி கூட வாரணாசியிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஏற்கனவே தெரியும் அமேதி வந்து இந்திரா காந்தி நின்று ஜெயித்தாங்க, அதுக்கப்புறம் சோனியா காந்தி நின்று ஜெயித்தாங்க. இப்படி வந்து அவர்களுக்கு வந்து ரொம்ப சாதகமான தொகுதி அந்த ஒரு தொகுதியை விட மற்ற எந்த தொகுதியுமே இன்றைக்கி காங்கிரஸுக்கு சாதகமாக இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் வந்து மெல்ல மெல்ல தேஞ்சிட்டு வர மாதிரி அங்கேயும் தேஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் பிரியங்கா காந்தியுடைய பிரச்சாரம் வந்து வெகுவாக பலனளிக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அதற்காகத்தான் இப்போ வந்து பாஜகவும் விவசாயிகள் விஷயத்துலேருந்து நிறைய விஷயங்களில் வந்து பின்னோக்கி, அதாவது அவங்க ஒரு முன்னோக்கி போனதை வந்து பின்னோக்கி போகிறாங்க. இப்போ அதாவது எல்லாத்தையும் நாங்கள் ரத்து பண்ணுறோம், விவசாயிகள் மீதான பிரச்சனையை ரத்து பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுல பிஜேபி ரொம்ப கவனமாக காய் நவுத்திட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் அமித்ஷாலேருந்து நரேந்திர மோடியிலேருந்து எல்லாரும் ஊபியை வந்து ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி போய் ஊபியில் வந்து வார்டுலேருந்து பூத்துலேருந்து எல்லாத்துக்கும் இப்போவே ஆள் தயார் பண்ணி எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல ஊபியை கைப்பற்றி ஆக வேண்டும்ங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. ஏன்னா கருத்து கணிப்புகள் சொல்கிற தகவல் என்னென்னா போன தடவை வந்த மாதிரி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கொண்ட சபை இப்போ அமையாதுங்கிறாங்க. அப்படிங்கும்போது சின்ன கட்சிகளுடைய ஆதரவை நம்ம பெற்றாகணும். ஏற்கனவே மாயாவதி கொஞ்சம் சீட்டு வச்சுருப்பாங்க, அவர்களை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். மாயாவதியை தவிர வந்து இந்த உதவி கட்சிகள்லாம் பிஜேபி கூட வர தயாராக இருக்காங்களா நம்ம பார்க்கணும். ஏற்கனவே அகிலேஷ் யாதவுக்கும் பிஜேபிக்கும் டஃப்ல தான் ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் அகிலேஷ் யாதவ் மேலே போனாலும் காங்கிரஸ் அவரோட சேர்ந்து கூட்டணி வச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நாட்டில் வந்து. இப்போ வந்து எவ்வளவு இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையும் மீறி போன தடவை ஜெயித்தார். ஆனால் இந்த தடவை அப்படி ஒரு தோற்றம் வந்து இந்தியா முழுக்கவே இல்லை. இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேருக்கு வேலை இழப்பு நடந்து போச்சு, எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து பிஜேபியை பாடாப்படுத்திகிட்டு இருக்குது. இந்த தடவை மோடி அவர்களின் பிரச்சாரம் கூட பெரிய லெவலுக்கு எடுபடாது. ஏற்கனவே ஊபியில் யோகி ஆதித்யநாத்துக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியுமாங்கிறதே இப்போ இருக்கிறதுல சந்தேகம். ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் எதிர்ச்சி பெறதுனால, அகிலேஷ் யாதவ் டஃப் கொடுக்கறதுனால பிஜேபி முதல்ல பெற்ற வெற்றி பெறுமா, இன்னொன்று மெஜாரிட்டிக்கு வருமாங்கிறதே சந்தேகம். ஏன்னா முதல்ல மெஜாரிட்டிக்கு வரும்னு சொல்லப்படுது. போகக்கூடிய காலங்களில் வந்து மற்ற கட்சியினுடைய பிரச்சாரம், இந்த பிரியங்கா காந்தியோடைய யுக்தி இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக கொஞ்சம் பின்னோக்கி சென்றுட்டு இருக்கிற மாதிரி தான் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கட்சிகள் என்ன வியூங்கள் எடுக்க போகிறாங்க, என்ன பிரச்சாரம் எடுக்க போகிறாங்க, ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. மாற்றங்கள் டக்கு டக்கு நடந்துட்டுருக்கும். பாருங்க, இன்றைக்கூட டெல்லியில் ஒரு நீதிமன்றத்திலே வெடி விபத்து, இந்த மாதிரி சில சம்பவங்கள் வந்து தேர்தலையே மாற்றிடும். ஆனால் இப்போதைக்கு காங்கிரஸ் உடைய மூவ் நல்ல மூவ் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் பின்னால் என்ன ஆகுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் காங்கிரஸ் ஓரளவுக்கு முந்தி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற தகவல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.